கணவன் மனைவி ஒற்றுமைக்கு படுக்கை அறையில் செய்யக்கூடாத விஷயங்கள். படுக்கை அறையில் செய்யக்கூடாத விஷயங்கள்ல ஒன்று, அங்கு சுவாமி படங்களை மாட்டி வைக்கிறது. சுவாமி படங்கள் அல்லாமல் படுக்கை அறையில் பெரிய அளவிலான முகம் பார்க்கும் கண்ணாடிகள் மற்றும் மீன் தொட்டிகள் போன்றவற்றையும் அமைய பெறக்கூடாது. இவைகள் மூன்றாம் மனிதர்கள் நம்மை பார்ப்பது போலவே தோற்றம் தரும். படுக்கை அறை எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் சுவாமி படங்களை வைப்பது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முகம் பார்க்கும் கண்ணாடிகள் இருந்தாலும் அதற்கு திரையிட்டு மூடப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் மீன் தொட்டிகள் அங்கு வைப்பது நல்லதல்ல. மீன் தொட்டிகளை வரவேற்பறையில் வைப்பதுதான் சிறந்த முறையாகும். படுக்கை அறையில் நீல நிறம் இல்லைனா இளம் பச்சை நிறம் கொண்ட சுண்ணாம்பு அடிப்பது மனதிற்கு இதமான ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் தம்பதியருக்குள் ஒற்றுமை தரும். அது மட்டுமல்லாமல் படுக்கை அறையில் நீங்கள் சிறு விளக்கு எரிய விட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் படுக்கை அறையில் உறங்கக்கூடாது. சிலர் தூக்கம் வராது என்பதற்காக இப்படி கொஞ்சம் கூட வெளிச்சமில்லாத நிலையை உருவாக்கி வைப்பார்கள். இது முற்றிலும் தவறான செயல். இதனால தம்பதியருக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும். 0 வாட்ஸ் பல்புகள் பொருத்தப்பட்டிருந்தால் அதில் நீலம் அல்லது அடர் மஞ்சள் நிற ஒளியை ஏற்படுத்துவது நல்லது. இது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு நிறமாக இருக்கிறது. படுக்கை அறையில் இருக்கும் படுக்கை விரிப்புகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சிலர் மாதத்திற்கு ஒரு முறைதான் படுக்கை விரிப்புகளை துவைக்கிறார்கள். இப்படி செய்யவே கூடாது. வாரம் 2 முறையாவது படுக்கை விரிப்பு, தலையணை, உறைகளை துவைத்து சுத்தமாக வைத்திருக்கவும். இதனால் தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்குமாம். அடிக்கடி சண்டை போடுறவங்க இப்படி செய்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. புதிய இல்லங்களையும் போதுமான இடம் இருக்கும் என்பது கிடையாது. இருக்கும் இடத்தில் தான் பொருட்களை வைக்க வேண்டி இருக்கும். எப்படி இருந்தாலும் படுக்கை அறையில் கட்டிலை சுற்றியும் சிறு இடைவெளியாவது விட்டு வைத்திருக்க வேண்டும். சுவற்றை ஒட்டி படுக்கை அறையை அமைப்பது தம்பதியர் ஒற்றுமைக்கு இடையூறு ஏற்படுத்தும். அறையை சுற்றிலும் இருக்கும் சுவர்களில் கலைநயமிக்க ஓவியங்கள், குதிரை படங்கள், 2 வாத்துக்கள் ஒன்றாக இருப்பது போல படங்களை வைப்பது அதிர்ஷ்டம் தருபவையாக இருக்குது. இப்படி உங்களுடைய படுக்கை அறை சிறிது மாற்றி பாருங்கள். சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் கூட சமாதானமாக போய்விடுவார்கள்.